ओम श्री गुरुभ्यो नमः गुरु वाळ्क गुरुवे तुणै श्री महापेरियवा आशीर्वादत्துடன் நண்பர்களே மற்றும் ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் முழுசா கேளுங்க அற்புதமா இருக்கு யாருக்கு எப்போது என்ன நடக்கும் என்பது மட்டும் தெரிந்து விட்டால் எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் யோசித்தால் ஆஹா நமக்கு இன்னும் 2-3 மாதங்களில் சம்பள உயர்வு பதவி இன்னும் உயரப்போகின்றது என்றால் இப்போதே அதிகாரம் பண்ண ஆரம்பித்து விடுவான் கையில் இருப்பதை தாம் தூம் என்று செலவழித்து விடுவான் அந்த 3 மாதங்களுக்கு முன்பே அவனது செய்கையால் நடத்தையால் உத்தியோக உயர்வும் அதை தொடர்ந்து வரும் பண வசதியும் பயனற்று போகும் இன்னும் 90 நாள் தான் எனக்கு இந்த உலக வாழ்வு என்று அறிந்து கொண்டவனும் தெரிந்து கொண்ட அந்த நேரத்திலேயே துடிக்க ஆரம்பித்து விடுவான் ஆகாரம் வெறுத்து தூக்கம் இழந்து எதிலும் சோகம் ஏமாற்றம் அவனை 89 நாள் முன்பாகவே சிறுக சிறுக கொன்றுவிடும் எதிர்காலம் மனிதனால் அறியக்கூடாத ஒன்று என பிரம்மதேவன் நன்றாக புரிந்து கொண்டுதான் அதை இருட்டித்து வைத்திருக்கின்றான் எந்த விஞ்ஞானத்தாலும் சாமர்த்தியத்தாலும் வரப்போவதை முன்கூட்டியே அறிய முடியவில்லை பெற்றோர்கள் நிறைய செலவழித்து 2 குடும்பங்கள் இணைந்தன சந்தோஷமான இளம் தம்பதிகள் எல்லா சௌகரியங்களும் வசதிகளும் வாழ்க்கையில் இருந்தது ஆனால் கல்யாணமாகி 2 மாதங்கள் கூட ஆகவில்லை ஒரு பேரடி விழுந்தது ஆம் அந்த இளம் பெண்ணின் கணவனுக்கு தலைவலி ஒரு நாள் தாங்க முடியாமல் ஆபீஸுக்கு லீவ் போட்டு வீட்டு வைத்தியமாக ரெஸ்ட் பிரயோஜனம் இருக்கலை அவனுடைய டாக்டரை போய் பார்த்தான் அவர் சோதித்து காரணம் சொல்ல முடியாமல் ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினார் பல டாக்டர்கள் தங்களது சாமர்த்தியத்தை காட்டினார்கள் எல்லாவித டெஸ்டும் பண்ணியாகிவிட்டது மூளைக்குள் ஒரு கட்டி உருவாகியிருந்தது பெரிதாகி வருகின்றது மண்டை ஓட்டை துளை போட்டு கழட்டி ஆப்ரேஷன் பண்ணி கட்டியை எடுத்துடலாம் ரொம்ப ஈஸி பெரிய டாக்டர் சுப்பராயன் ஈஸியாக 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்குவதை போல் சொல்லிவிட்டதும் அந்த பையனின் மனைவிக்கு பாதி உயிர் போய்விட்டது உயிருக்கு ஆபத்தில்லையே பையனின் அப்பா கேட்டார் மதல் மேல் பூனை என்கின்றார் சுப்பராயன் பகவானை வேண்டிங்கோ என்றால் நர்ஸ் ராமரத்னம் பெரியவா பக்தர் காஞ்சிபுரம் ஓடினார் ஆபத் பாந்தவன் அநாத ரக்ஷகன் இருக்கின்றாரே அவரே கதி அவரையே சரணடைவோம் என்று பெரியவாளை தரிசிக்க ஓடினார் ஹனிமூன் குலு மணாலி போக பிளான் போட்ட இளம் தம்பதிகள் தேனிலவுக்கு பதிலாக தேனாம்பாக்கம் சென்றனர் வரிசையாக எல்லோரும் தரிசனம் செய்து பிரசாதம் பெற்று கொண்டிருக்க வரிசை மெதுவாக நகர்ந்தது கண்களில் ஆறாக பக்தர் குடும்பத்தோடு மகா பெரியவாளுடைய திருவடிகளில் நமஸ்காரம் பண்ணினார் அந்த புது கல்யாண பெண் முழுவதுமாக உடைந்து போய் அடக்க முடியாமல் ஓவென்று கதறினாள் எல்லோரும் திடுக்கிட்டு நின்று கொண்டிருக்க அவள் அழுது ஓயும் வரை பெரியவா மௌனமாக அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார் இவருக்கு தலைக்குள் டியூமர்னு சொல்லிட்டா பெரியவா ரொம்ப பயமா இருக்கு பெரியவா கல்யாணமாய் 2 மாசம் தான் ஆறுது காப்பாத்துங்கோ பெரியவா என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் காப்பாத்துங்கோ பெரியவா உங்களை விட்டா யார் இருக்கா எனக்கு குழந்தை அழுதால் தாய் பொறுப்பாளா சகிப்பாளா ஆப்ரேஷன்ல எனக்கு நம்பிக்கை இல்லை பெரியவா அதுவும் மண்டையை திறந்து உள்ளே ஆப்ரேஷன் சரி வராது விபரீத விளைவுன்னு சொல்றா நேக்கு சரியா படல பெரியவா ராமரத்னம் திக்கி திக்கி அழுது கொண்டே
சொல்ல மகாபெரியவா மௌனமாக அது அந்த பையனை பார்த்தார். அங்கிருந்த எல்லோருக்குமே அதிர்ச்சி. மகாபெரியவா அவனை உற்று பார்த்து கொண்டே இருந்தார். மௌனம் கலைந்து என்ன வார்த்தை வரப்போகிறதோ, காது கண் எல்லாவற்றையும் கூர்பாக்கிக் கொண்டனர். தெய்வம் அந்த பையனை பார்த்து மெல்லிய குரலில் பேசியது, நீ என்ன பண்ற? காவேரி கரையோரமா இருக்கிற ஏதாவது ஒரு க்ஷேத்திரத்துக்கு போ, சுவாமி தரிசனம் பண்ணு. தினமும் விடி காலம்புற காவேரி கரையோட களிமண்ணை நிறைய எடுத்து தலையில முழுக்க அப்பிண்டு அரை மணி உட்காரு. அப்புறம் சாணம், சந்தியாவந்தனம், சுவாமி தரிசனம் எல்லாம் பண்ணு. நல்ல ஆச்சாரமான இடத்துல தங்கணும், சரியா? ஸ்வயம்பாகம் பண்ணி சாப்பிடணும். இப்படியா ஒரு மண்டலம் 40-45 இருந்தாலே எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாம போ. அந்த இளம் தம்பதிகளுக்கு மட்டுமா சந்தோஷம்? சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த குடும்பம் பிரசாதம் பெற்று கொண்டு அடுத்த நிமிஷமே நேராக திருச்சி அருகே காவேரி கரையில் ஒரு க்ஷேத்திரத்தில் தங்கினார்கள். காவேரி கரையிலேயே இருந்த ஒரு பழைய சிவன் கோவில், அங்கே ஒரு இடம் பிடித்து தங்கினான் பையன் மனைவியோடு. பெரியவா சொன்னபடியே பிராத விடியல் காலத்தில் களிமண் காப்பு, ஸ்நானம், சந்தியாவந்தனம், சுவாமி தரிசனம், ஸ்வயம்பாகம் தானே மடியாக சமைத்து எல்லாம் அழகாக ஸ்ரத்தையோடு காலம் ஓடியது. 40 ஆகிவிட்டது. ரெண்டு பேரும் ஊருக்கு திரும்பினார்கள். தலைவலி காணோம், டாக்டரிடம் போய் பார்த்துடுவோம், மனைவி சொன்னபடி இருவரும் சுப்பராயனை சந்தித்தார்கள். வழக்கம் போல் டெஸ்ட் எல்லாம் எடுத்துவிட்டு ரிப்போர்ட் காகிதங்களை மேய்ந்தார். செக் பண்ணிவிட்டு, அட ஆச்சரியமாக இருக்கே, ஒண்ணுமே காணுமே, ட்ரேஸே இல்லையே, கட்டி கம்ப்ளீட்டா கரைஞ்சு போயிடுதே, நீங்களே சொல்லுங்கள். அந்த ரெண்டு பேரும் உடனே என்ன செய்திருப்பார்கள்? ஓடி வந்தார்கள் மகாபெரியவாளிடம். 1.5 முன் துக்கம் தாங்காமல் கண்ணீர் விட்டவள் இப்போது ஆனந்தம் தாங்காமல் கண்ணீர் விட்டாள். முகமெல்லாம் ஆனந்த சந்தோஷ பிரதிபலிப்பு. நன்றி உணர்ச்சியால் வார்த்தைகளே வரவில்லை. பெரிவா, பெரிவா, காலை தொடாத குறையாக கீழே விழுந்தவள் கணவனோடு எழுந்திருக்க மறுத்தார்கள். நிறைய பேர் காத்திருக்கின்றார்களே. மடத்து உதவியாளர் மெதுவாக ஜாடை காட்டி அவர்களை எழுந்திருக்க வைத்தார். கை தொழுது அவரையே பார்த்து கொண்டிருந்த பெண்ணிடமும் பையனிடமும் பிரசாதம் அளித்து விட்டு பேசும் தெய்வம் என்ன சொல்லியது? நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? வைத்திய நாராயணோ ஹரி. தெரியுமோ நோ நேக்கு? ஒன்றும் தெரியாது, போங்கோ, சேமமா இருங்கோ. பையனுக்கு தினமும் சொல்லும் ருத்ரன் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் அவரை பார்த்ததும் அப்போதுதான் புரிந்தது. பேஷஜாம் பிஷக்கு. வைத்தியத்துக்கே வைத்தியம் செய்பவர் ஆயிற்றே அந்த சிவஸ்வரூபம். அந்த சர்வ சுலப வைத்தியநாத மூர்த்தியான பெரியவாளை நாமும் தினம் துதிக்க மறவோம். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர, காஞ்சி சங்கர, கமகோட்டி சங்கர, என்றென்றும் குருவடி சரணம், திருவடி சரணம், நன்றி, வணக்கம்.